நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னைக்கு மார்க்கெட்டோட ஒரு ஹைலைட்ஸை பத்தி ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துருவோம். நிப்டி ஒரு ஓவர் வெயிட்டடா இருக்கு, உண்மைதான். அது மட்டும் இல்லாம ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன்லயும் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, உச்சியில இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். லைட்டா ஒரு சர்க்கிள் ஏற்பட்ட உடனேயே எல்லாரும் மார்க்கெட்ல இருந்து வெளியே போயிருக்க ஸ்டாக்கை பயங்கரமா, அதுவும் முக்கியமா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மிகப்பெரிய அளவுல செல்லிங் பண்றாங்க. இதுதான் மார்க்கெட்ல இந்த வாலடைலுக்கு காரணம். இந்த நேரத்துல முதலீட்டுக்கான பங்குகளை வாங்கலாமா அப்படிங்கிறது ஒரு சாராரோட கேள்வி. இல்ல சார், இன்னும் மார்க்கெட் கீழே வரும் அப்ப வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சாராரோட பதில். இது மட்டும் இல்ல, நிறைய பங்குகள்ல இந்த வாலடைல் இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இந்த நிரந்தரமான ஒரு போக்கு இல்லாததுக்கு காரணம் வந்து Q3 ரிசல்ட். அதுவும் ஒரு முக்கியமான பங்கு. நிறைய பங்குகள் நிப்டி 50ல இருக்கக்கூடிய பங்குகளில் ஒரு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுது. அதில் வந்து பெரிய அளவில் ரிசல்ட் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லை அப்படிங்கிறது ஒரு நியூஸ். அதில் முக்கியமாக ITC மாதிரியான பங்குகளை நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து பங்குகள் இறங்க நிப்டியும் பெரிய அளவில் ஒரு வாலடைலை காமிக்குது. அதில் முக்கியமாக இன்னைக்கு வந்து ரிசல்ட்னு எடுத்துக்கிட்டா டாடா பவர் அண்ட் ஹீரோ மோட்டோ காஃப், இதெல்லாமே ITC-யோட பங்குகளை பத்தி பார்க்கலாம். கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்னலாம் இப்போ ஒதுக்கி வந்து கரண்ட் ட்ரெண்ட்ல நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன். நிச்சயமா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போல. நம்ம சேவிங்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பைக்கால்ஸ் எல்லாம் கொடுக்கறதுல நானும் செப்பி ரிஜிஸ்டர் டிப்ஸ் போடுறேன். நீங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, ட்ரேட் பண்ணலாம், ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் கன்சல்ட் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. அதை விட முக்கியம், வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவு விடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பங்கை பற்றி அனலைஸ் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னாலும் அதை அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் கேட்கும் பட்சத்தில் அந்த பங்கை பற்றி நம்ம போடலாம். இன்றைக்கி டுடே ஹைலைட்ஸை நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கியோட விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்னையோட நிப்டியோட போக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நிப்டி காலையில் கொஞ்சம் மந்தமாக தான் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த டே ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 21229 இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்த நிப்டி வந்து இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ரேஞ்சில் இருந்த ஒரு நிப்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி டவுன் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுது. ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய இந்த நிப்டியோட இந்த ட்ரெண்ட் இன்னும் கீழே இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே இறங்கினாலும் நம்ம ஒன்றும் பெரிய பயப்படுற அளவுக்கு அப்படியே 8000 பாயிண்ட்டுக்கெலாம் வந்துடுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. டெஃபினட்டாக அது நமக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுதான் முக்கியமான ஒரு போக்கு. இல்லை நிப்டி வந்து ஒரு கரெக்ஷன் இருக்குது, இன்னும் மறுபடியும் இறங்கினா கூட எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இந்த 535 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 535 வரைக்கும் வர்றதுக்கு இறங்கினாலும் அதுதான் வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நிப்டி ஏறணும்னு நினைக்கிறவங்களோட நிப்டி இறங்கணும்னு நினைக்கிறவங்க தான் நம்ம குரூப்பில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி தானே, அதை பற்றி ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள், யார் யாரெல்லாம் நிப்டி இறங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 535 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இன்னும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்குமே கூட இன்னும் அதே மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷன் தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி 622 புள்ளிகள் கிட்டத்தட்ட 45634 அப்படிங்கிற ஒரு நல்ல லெவலில் தான் இருக்குது. ஆனால் உண்மையில சொன்னால் க்ளோசிங்கை கன்சிடர் பண்ணும்போது நிப்டி ஒரு நல்ல ஹை போயிட்டு திரும்பி கீழே வந்துருச்சு அப்படிங்கிறதா உண்மை. நிப்டி பேங்க் இன்னும் நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ப்ரைஸ் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதா, அந்த 457 அப்படிங்கிறது. ஸோ அந்த ப்ரைஸ் வரும்போது நிப்டி பேங்க் வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்து அதர் இன்னொரு கரெக்ஷனுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் கரெக்டு. அது மட்டும் இல்லாமல் ஏன்னா இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்டில் ஒரு சில பங்கு சந்தைகள் லீவு, அதுதான் முக்கியமான ஒரு நியூஸ். அதனால் வந்து அந்த பெரிய அளவில் அடுத்த மார்க்கெட் ஜகார்த்தா ஷாங்காய் காம்போசிட்லாம் இன்றைக்கி லீவு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான நேரத்தில் விஷயமாகவும் இருக்குது. இன்னும் ஒன்றும் சொல்ல போனால் இல்லை, நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா HDFC பேங்க். ஆனால் இன்னும் இறங்கலை, ஏறலை, அப்படியே நிற்கிது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 1400 ரூபாய் கீழே வந்தால் தயவுசெய்து எல்லாருமே அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் அட்லீஸ்ட் ஒரு 10 ஒரு 50 HDFC பேங்காவது ஹோல்ட் பண்ணுங்கள். எல்லாரும் ரீட்டைல் இன்வெஸ்டரும் ஸ்மால் இன்வெஸ்டராக இருக்கட்டும், யாராக வேணா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ண ஆரம்பிங்க. HDFC பேங்க் மட்டும் இல்லை, 400 ரூபாய்க்கு கீழே வரும்போது ITC-லையும் ஒரு பார்வையை அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் ரிலையன்ஸ் எப்போதுமே ஒரு எவர்கிரீன் ஸ்டாக் தான், அதில் வந்து டவுட்டே கிடையாது. நம்ம ஆல்ரெடி SBI பற்றி சொல்லிவிட்டோம், ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி.
நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க். அப்புறம் டாப் கெய்னர்ஸ் மோஸ்ட் ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸில் எஸ்பிஐ, சன் ஃபார்மா அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் ரெண்டும் இருக்குது. இல்லை மகேந்திரன் மகேந்திரா ஒரு நல்ல டவுனு, இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவு லாபம் கிடைக்கும், இன்னும் கூட ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓஎன்ஜிசி, அடுத்து பாரதி ஏர்டெல் நல்ல ஒரு டிப்பில் கிடச்சிச்சின்னா அக்குமுலேட் பண்ணலாம், தாராளமாக பயப்பட வேண்டியதில்லை. என்டிபிசி அண்ட் இண்டால்கோ எல்லாமே டாப் லூசர்ஸில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறைய பங்குகள் இப்போதைக்கு சின்ன சின்ன கரெக்ஷனில் இருக்குது. அந்த கரெக்ஷனை பேஸ் பண்ணி தான் இப்போதைக்கு மார்க்கெட் கொஞ்சம் வேலட்டைல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு, அது மட்டும் நிச்சயம் கண்டிப்பாக. ஸோ யாரும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய இப்போ முதலீடுகளை பண்ண வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு மார்க்கெட் உச்சத்தில் இருக்குது, இப்போதைக்கு கீழே இறங்கினாலும் உடனே நம்ம மனசு பட பட படப்படன்னு அடிச்சுக்கோ, ஐயோ நான் போட்டேங்க 2000 ரூபா போட்டேங்க, இன்றைக்கி 1800 ரூபா தாங்க இருக்குது, 10000 ரூபா போட்டேங்க 8500 ரூபா தாங்க இருக்குது, 1 லட்சம் ரூபா போட்டேங்க 82000 ரூபா தாங்க இருக்குது அப்படின்னு. ஸோ அது அதை அந்த பயம் வேண்டாம். அது மாதிரி நீங்கள் பயந்தாலும் அப்படியே உங்களோட பங்குகள் வந்து எந்த அளவில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் பயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்க முடியும், அதுதான் முக்கியம் நிச்சயமாக. இல்லை இன்னைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் அண்டு பாரதி ஏர்டெல் இதெல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது, டேவிஸ் லேப் அண்டு டாக்டர் ரெட்டிஸ். இல்லை முக்கியமான நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இல்லை செக்ட்ரல் இண்டெக்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், உங்களுக்கு செக்ட்ரல் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆட்டோலையும் பார்த்தீங்கன்னா அசோக்லைன் ரொம்ப ஸ்லோ, ரொம்ப ரொம்ப ஸ்லோ, சாரி. அதே மாதிரி ஹீரோ மோட்டோ காஃபோட ரிசல்ட் வந்திருக்கு, அது எக்ஸ்பர்ட் நான் எதிர்பார்க்கறதுலாம் நான் 5000 ரூபாயை தாண்டி போயிருக்கணும் இன்னைக்கு, ஆனால் போல சரி பரவாயில்ல லேட்டான ரிசல்ட்டு. அதே மாதிரி மகேந்திரன் மகேந்திரா, மதர்சன் ஆட்டோவில் மதர்சன்லாம் வந்து அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்கள், 900 ரூபாய்க்கு கீழே வரும்போது டாடா மோட்டார்ஸில் திருப்பி உங்களுக்கு ஒரே வாய்ப்பு அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுங்க. டாடா மோட்டார்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்நேரம் நீங்கள் உங்கள் எல்லாருமே ஹோல்டிங்ஸில் வச்சுருக்க வேண்டிய ஒரு பங்கு அப்படின்னா அது டாடா மோட்டார்ஸ் தான். நிச்சயமாக பெரிய அளவில் உயரப்போகிற பங்குகள் டாடா மோட்டார்ஸ், 1100 ரூபாயை தொடும் கண்டிப்பாக, அதில் எந்த டவுட்டும் நீங்கள் வச்சுக்க வேணாம். இந்த பேங்க் நிஃப்டிலையும் இன்னைக்கு ஒரு நல்ல கரெக்ஷன் தான், உண்மையில் பேங்க் நிஃப்டியில் ஒரு சின்ன கரெக்ஷன், அது இது வந்து நெக்ஸ்ட் வீக்கும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதா உண்மையான ஒரு விஷயம். நிப்டி எஃப்எம்சிஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், 220 புள்ளிகள் வரைக்கும் நிப்டி எஃப்எம்சிஜி ஏறி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டாபர்லேருந்து மேரிக்கோ கூட பெரிய அளவில் இறங்கலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர்லாம் நீங்கள் வந்து இறங்க பை பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட்டுங்க. நிச்சயமாக இன்னைக்கு முக்கியமான ஒரு சில பங்குகளை பற்றி நம்ம வீடியோ பார்ப்போம். அடுத்து வந்து நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டில் தேவையில்லாத நியூஸஸ் வந்து பரவிக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு முக்கியமான நியூஸ் வந்து யாருமே ஒரு சில பங்குகளை வந்து வாங்கி வச்சுருப்பாங்க, அதை விற்க மனசு வராது, அதுக்கு பதில் ஏற்பட்ட இன்ப பெருகை வையகம் சொல்லி பக்கத்தில் இருக்கவங்களும் இழுத்து கொண்டு வந்து உள்ளே விட்டுருவாங்க. அந்த வேலை மட்டும் வச்சுக்க வேண்டாம். நான் ஆல்ரெடி பேடிஎம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தது அந்த பங்கு 1000 ரூபா லாபம் கொடுத்தாலும் வேண்டாம் சரிங்களா, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரட்டும். அந்த பங்கு மட்டும் கிடையாது, எந்தெந்த பங்குகள்லாம் கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கோ அந்த பங்குகள் எல்லாம் போய் தலையை விட்டுற வேண்டாம், நமக்கு அது தேவையில்லை. 4000க்கு மேற்பட்ட பங்குகள் இருக்குது, இந்த 3 பங்குகளை மட்டும் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை சரிங்களா. ஸோ அதனால் அந்த மாதிரியான பங்குகளில் பெரிய அளவில் கான்ட்ரவர்சி இருக்கக்கூடிய ஜீலில், இப்போ ஜீலில் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பங்குகள்லாம் போய் உள்ளே போய் மாட்டிக்க வேண்டாம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பங்குலாம் 2000 ரூபாவில் இருந்த பங்கு 499 ரூபா வந்திருக்கு, இப்போ எவ்வளோ ஏறிடும்னு நினைக்கிறீங்க, இன்றைக்கே நாளை காலையில் 2000 ரூபா போயிடுமா இல்லை நாளை காலையில் 1500 ரூபா போயிடுமா, போகாது. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பு நிச்சயமாக கிடையாது. ஸோ அதனால் அவங்க பிரச்சனையை அவங்க பேசி முடிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம், அதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி தான் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரியான ஜீலு இதெல்லாம் அவங்க ப்ராப்ளத்தெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். நிச்சயமாக இது இன்னும் இறங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 400 ரூபாய்க்கு கீழே கூட இந்த பேடிஎம் ஸ்டாக்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் புதுசாக நியூவாக ரிஸ்க் எடுக்கிறேன்னு கூட அவருக்கு போய் உள்ளே போய் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் 415-400 ரூபாய் கீழே வரட்டும், பொறுமையாக இருங்க, அவசரமே பட வேணாம், நம்ம டார்கெட்டை ப்ரீச் பண்ணி கீழே போயாச்சு சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இன்னும் 400 ரூபாய் கீழே போயிடுச்சு, வந்துச்சுன்னா 400 ரூபாய் கீழே போதா, கண்ணை மூடிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க, பை பண்ண ஆரம்பிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னைக்கு முக்கியமான பங்குகளில் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய பங்குகள்லாம் ஆர்பிஎன்எல், ஆர்பிஎன்எல்ல பற்றி நியூஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஐஆர்எஃப்சி ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு பெட்டர் தானா போல, ஆர்பிஎன்எலோட நியூஸும் வந்து பெட்டராக போல, அது உண்மைதான். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்பிஎன்எல் எல்லாம் மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு, அது வாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கட்டும். ஆர்பிஎன்எல் ஒரு மிக முக்கியமான நிறுவனம், அதுலேயும் இந்த ரயில்வே துறையில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஜேடபிள்யூஎல் இதெல்லாமே கூட நல்ல ஒரு கரெக்ஷனில் தான் இருக்கு இப்போ.
ஜேடபிள்யூல பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்ல இறங்கி ஏறி இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ வந்தே பாரத் கோச்சஸா நிறைய கோச்சஸை கன்வெர்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அப்படி கன்வெர்ட் பண்ற பட்சத்தில் அது எல்லாமே இந்த மாதிரி டிட்டாகர் வேகன் அண்ட் ஜேடபிள்யூஎல் இந்த மாதிரி பங்குகளுக்குள்ளாரதான் அதோட எதிரொலிப்பு இருக்கும், அதோட வருமானம் அவங்களதான் சாரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நிச்சயமா இந்த பங்குகள் எல்லாமே இனி இந்த வர காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தோட இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். நிச்சயமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், இன்னைக்கு எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸை செக் பண்ணிடலாம். அதை செக் பண்ணாமல் விட்டாச்சு. எஃப்ஐஎஸ் டிஐஸ் டேரெக்டாக நம்ம வந்து இப்போ நீங்கள் என்எஸ்சிலே போய் இதை பார்த்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற டேட்டா நமக்கு தெரிஞ்சு போயிடும் சரிங்களா. இன்னும் 9ஆம் தேதி டேட்டா வரல, 8ஆம் தேதி வரைக்கும் தான் வந்திருக்குது. சரி, யாருக்காவது இருந்தாச்சுன்னா அதை ஷேர் பண்ணி விடுங்க, நான் இன்னும் அதை பார்க்கல. கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் இவ்வளோ நேரம் நான். சரி, அது வந்து அதையும் போஸ்ட் பண்ணி விட்ருலாம் தான் இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்களா, ஐஆர்எஃப்சியோட ரிசல்ட்டு வந்துருச்சான்னு இப்போ ஜஸ்ட்னா ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்காரு, நான் அதையே அவருக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கூகுளில் போய் அடிங்க, கூகுளில் போய் அடிச்சிங்கன்னா தெரிஞ்சு போயிடும் ஐஆர்எஃப்சி எவ்வளோன்னு, என்ன ஆச்சு, 5% லோவர். இதை பாருங்க, ஐஆர்எஃப்சியோட ப்ராஃபிட் ஸ்லிப்பு மார்ஜினலி 1604 crores, 1604 கோடி வரைக்கும் ஆயிருக்கு, 5% வரைக்கும் சின்ன ஒரு சரிவு, கிட்டத்தட்ட டவுன் 1.78% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயரில் வந்து 1639 கோடியாக இருந்தது. நீங்கள் யாரையும் கேட்க வேணாம், நம்ம கூகுளில் நான் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவார் ரிசல்ட் வந்துருச்சா வரலையா. இதெல்லாம் நம்ம யாரையுமே கேட்காதீங்க, இன்னும் இன்க்ளூடிங் சொல்கிறேன், உங்களோட முடிஞ்ச எல்லாத்தையுமே நீங்கள் கூகுள்கிட்டே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், கண்டிப்பாக அதில் எல்லா விதமான விஷயங்களும் அடங்கி இருக்கு. ஸோ ஆர்விஎன்எல் பொறுத்த வரைக்கும் நான் ஐஆர்எஃப்சியை பற்றி சொல்லிட்டேன், ஆர்விஎன்எல் இறங்கினாலும் கவலைப்படாதீங்க, இந்த ஸ்டாக்கும் இன்னும் இறங்கும்னு நம்ம ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. ஸோ இறங்கினா இறங்கட்டும், அதை ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் நல்ல லோ ப்ரைஸில் பை பண்ணுங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆர்விஎன்எல்லாக இருக்கட்டும், ஐஆர்எஃப்சியாக இருக்கட்டும், நல்ல ஒரு ரேஞ்சுக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நிச்சயமாக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ரிசல்ட் வந்திருக்கு, அதை நம்ம பார்த்துட வேண்டியதான். இப்போ டாடா பவரோட Q3 ரிசல்ட் வந்திருக்கு, கன்சாலிடேட் ரெவன்யூ 6.2% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,294 கோடி. இப்போ லாஸ்ட் இயர் சேம் பீரியடில் 14,401 கோடி தான் வந்தது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி வந்து அதிகரிச்சிருக்கு, 4,270 மெகாவாட்டாக ரினியூவபிள் செக்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போது கரண்ட் ஆஃப் த டாப்பிக்கு. டோட்டலாக க்ளீன் எனர்ஜி கெப்பாசிட்டி மட்டும் 10,000 மெகாவாட் வரைக்கும் இந்த கடந்த அடுத்த 12-24 மாதத்துக்குள்ளே அதிகரிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. நான் ஃபாசில் பேஸ்டு ஃபியூவல்ஸ் அப்படின்றது நம்ம பூமியிலிருந்து எடுத்துக்கக்கூடிய ஃபியூவல் இல்லாமல், அதிலிருந்து வரக்கூடிய ஃபியூவல் இல்லாமல் செய்யக்கூடிய, அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய எனர்ஜி தான் க்ரீன் எனர்ஜி. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் 2.8 GW வரைக்கும் பம்ப்டு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ஸும் ஒன்று பண்ணிட்டுருக்கிறாங்க. அதோட அதில் மட்டுமே 13,000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஹீரோ மோட்டோ காஃபை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் 47% மேலே அதிகமாகிருக்கு. ஸோ இந்த 2 பங்குகளும் கவனிக்கத்தக்க பங்குகளாக மாறியிருக்கு. ஸோ ஹார்லே டேவிட்ஸனில், அவங்களோட ஹார்லே டேவிட்ஸனில் வந்த ரிப்போர்ட்டட் நெட் ப்ராஃபிட் மட்டும் 1048 கோடியாக இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. 6 ப்ரோக்கரேஜ் ஃபார்மும் வந்து இதை லாஸ்ட் இயரோட அவங்க கம்பாரிசன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டு இன்னும் வந்து ப்ரீவியூ தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நாளைக்கு நாளைக்குள்ளார வந்து இந்த ஹீரோ மோட்டோ காஃபோட ஒரிஜினல் ரிசல்ட் வந்துடும், நாளைக்கு வரது வரும்னு எதிர்பார்க்குறேன் நான். டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ் கம்பெனியும் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெக்டேஷன் கிளைம் தான் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஏற்றம் ரெவன்யூ வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீரோ மோட்டோ காஃபு நாளையில் மண்டே வந்து ஒரு கவனிக்கத்தக்க பங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாலும் இந்த ரயில் விகாஸு, ஐஆர்எஃப்சி மட்டும் இல்லை ஐடிசி, ரிலையன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எப்போ கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க. டாடா மோட்டார்ஸை பற்றி நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, 1100 ரூபா டெஃபினட்டாக போகலாம், இப்போவும் எழுதி வச்சிருக்கிறேன் இவனா பார்த்துங்க, 1100 ரூபா வரைக்கும் டெஃபினட்டாக போகுன்றதை நான் எழுதியே வச்சிருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்களா, 26.1 கண்டிப்பாக போகும், அதில் எந்த மாற்று கருத்து வச்சுக்காதீங்க. இறங்கினா உங்களோட அக்குமுலேஷனுக்கு ஒரு நல்ல சான்ஸ் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இன்னும் இறங்க இந்த ஸ்டாக்கில் உங்களோட பார்வையை வச்சுக்கோங்க. முக்கியமாக நான் அதே மாதிரி தேவையில்லாத பங்குகள்லாம் வேண்டாம், இந்த பேடிஎம் மாதிரியான, ராஜேஷ் எக்ஸ்போஸ் மாதிரியான பங்குகள் எல்லாம் இப்போ போய் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பென்னி ஸ்டாக்கில்
பெரிய அளவில் முதலீடுகளை வச்சுக்காதீங்க. சும்மா ஒரு 100 ஸ்டாக் வாங்கினாங்க, ரிஸ்க் எடுத்தங்கன்ட்டு போயிருங்க. பெரிய ஸ்டாக்ல எல்லாம் ஒளிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ வேண்டாம், அதான் முக்கியமான ஒரு வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும். இந்த ஐஆர்இடிஏல கூட ஒரு சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஏன்னா அது எல்லாத்துலேயும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டுருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் வச்சுருக்கவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. ஐபிஓவில் வாங்கினவங்க நம்ம வேணால் கீழே வந்ததுக்கப்புறம் திருப்பி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. நெக்ஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட் எல்லாமே ஓரளவு ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப பெரிய ஏற்றம்லாம் எதிர்பார்க்கல, நாங்கள் மெதுவாகவே போய்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் நான் ஏற்கனவே நேற்று இப்போ சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஜகார்த்தா, ஷாங்காய் காம்போசிட்டு, அது மட்டும் இல்லாமல் கோஸ்பி கொரியனோட இதெல்லாமே ஏஷியன் மார்க்கெட்ஸில் கொஞ்சம் லீவெலாம் இனிமேல் வரிசையாக வரப்போகுது. அதனால் வந்து இந்த ஏஷியன் மார்க்கெட்டில் கொஞ்சம் மந்தநிலை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க, பெரிய அளவு முதலீடுகளாக பண்ணாதீங்க. இன்னும் வந்து மார்க்கெட் உச்சத்தில் தான் இருக்குது, இப்போவும் இது உச்சந்தான், நிச்சயமாக அங்கேருந்து பெரிய சரிவுகள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் முதலீட்டுக்கு ஒரு சின்ன சரிவு கிடைச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே முதலீடு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாரும் எதிர்பார்க்கறது ஆஃப்டர் த எலெக்ஷன் வந்து மார்க்கெட் மிகப்பெரிய ரேலி கண்டக்ட் பண்ண போகுது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக அது நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதையுமே நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே முதலீடு பண்ணுங்கள். வேறு என்ன பங்குகளை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணாலே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.